ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நேற்று ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தோம் எதிர்நீச்சல் செயல் பற்றி. அதே தொடர்ந்து நேற்று ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் டேரக்டரான திருசெல்வம் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க 20 இயர்ஸ் ஜேர்னி ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 20 வருஷம் கலைத்துறையில் பயணம் பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த ஜேர்னியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் திருசெல்வம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் கோலங்கல் டு இப்போ எதிர்நீச்சல் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஆயிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்து ரீயூனியன் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒரு க்ரஷ்ஷாக இருந்திருப்பார். யாருன்னா கோலங்கல் சீரியலில் ஆதி கேப்டர் பண்ணார் இல்லையா, அவரும் இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ நான் குழந்தைக்கு அப்புறம் எந்த இதுலையுமே நான் பார்த்தது கிடையாது. குரூப் பிக்சர் எடுத்த ரீயூனியன் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மெட்டிவிலி டு எதிர்நீச்சல் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷ தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து எம்சியூ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். ஸோ இன்னும் அவர் நல்ல லெவல் ரீச்சுக்கு போகிறதுக்கு கடவுள்கிட்ட ப்ரேயரும் பண்ணிக்கலாம். அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு சூப்பரான அமேசிங் டேரக்டர். அவர் எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி ரொம்பவே யதார்த்தமாக எடுத்துகிட்டு போவார். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே இந்த வீடியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கோலங்கல் சாங் தான் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாங் இன்னைக்கு நான் கேட்டேன். இவரோட ரெண்டு சீரியல் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒன்று கோலங்கல், இப்போ போயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல், ரெண்டு மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இவரை பற்றி, இவரோட 20 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 2002 2005 வரைக்கும் மெட்டிவிலி சீரியலில் ஆக்டராக வந்து இன்ட்ரோ ஆனார். அந்த சீரியலோட கோ டைரக்டர் இவர் தான். நெக்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் டேரக்ட் பண்ண ஒரு சீரியல் வந்து கோலங்கல் சீரியல். ஸோ 2003 2009 வரைக்கும் போச்சு. லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் தமிழ்நாட்டில், ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் இதுதான். அந்த பேருமே இவருக்கே போய் சேரும். டோட்டல் எபிசோட் பார்த்தீங்கன்னா 1533 எபிசோடு. 2005 2006 வரைக்கும் அள்ளி ராஜ்யம் சீரியல். 2009 2011 வரைக்கும் மாதவி சீரியல். 2012 2013 வரைக்கும் பொக்கிஷம். அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல் அதுதான். 2013 2014 வரைக்கும் சித்திரம் பேசுதடி. 2015 2017 வரைக்கும் கைராசி குடும்பம். 2020 2021 வரைக்கும் வல்லமை தராயோ அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சீரியல் விகடன் டிவி யூடியூப் சேனல் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் இன் டிஜிட்டல் டெய்லி சீரிஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் எதிர்நீச்சல் சீரியல். இப்போ கரண்டாக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 இன்னும் லாங் ரன் போக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு கோலங்கள், மெட்டிஒலி, எதிர்நீச்சல் மட்டும் தான் அவரை பற்றி நம்மளுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ தான் அவரை பற்றி நான் தெரிஞ்சிக்கிட்டே அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் பல சாதனங்களை படைக்க நம்ம சைட்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.